நாடு முழுவதும் கொரோனா தொற்று சிகிச்சையில் குணமடைந்தோரின் விகிதம் 89% கடந்துள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து கடந்த 24 மணி நேரத்தில் 79,415 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 68,74,518 உயர்ந்துள்ளது. மேலும் குணமடைந்தோர் விகிதம் 89.20% அதிகரித்துள்ளது. 715,812 பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் புதிதாக 55,839 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 77,06,946 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் சிகிச்சை பலனின்றி 702 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 4,301 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனால் குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,50,856 உள்ளது. இது தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் 3,086 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,97,114 அதிகரித்துள்ளது. மேலும் 39 பேர் உயிரிழந்தனர். இதையடுத்து கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 10,780 தற்போது 35,480 பேர் சிகிச்சையில் உள்ளனர். சென்னையில் 845 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4,19,63,868 அதிகரித்துள்ளது. 3,11,69,446 பேர் குணமடைந்துள்ளனர். 11,42,113 பேர் உயிரிழந்தனர்.